இப்பவும் பார்த்தா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம், அது ரொமான்டிக்கான ஃபிலிம். ஆனா இவர் வச்சிருக்கிற ஷார்ட்ஸ், இவர் வச்சிருக்கிற ஸ்கிரீன் பிளே எல்லாமே எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஷார்ட்ல தான் இருப்போம், ஆனா பேசிக்க மாட்டோம். ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கான ஒரு இது இருக்கும், இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் எஸ், இப்போ சாங்ஸ் எல்லாம் எடுக்க போறோம். ஸோ எஸ் பட் ஸ்டில் ஃபைட்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கும் சாதாரணமாக ஹீரோயின்ஸ் ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் அங்கே கூட இருப்பாங்க. இப்போ பயங்கர போரிங்கான ஜாப் தான் அது, பட் இருந்தாலும் அங்கே அவங்க ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்காக நிறைய காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே. மீன்ஸ் நிறைய விஷயம் பேசிட்டேன், டைரக்டர் கிட்ட பத்தி பேசிட்டேன், எல்லார பத்தியும் பேசிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொன்ன குன்ஃபு நான் வந்து கத்துக்கிட்டேன், 3-4 இயர்ஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னோட மாஸ்டர் ஷேகர் மாஸ்டர், வயன்சியில வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுன்னு அவர் வந்து குன்ஃபு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படாம கொஞ்சம் அந்த விஷயத்த என்னால பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு நிச்சயமா அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு தருணத்துல தான் என்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதோட ரொம்ப முக்கியமா என்னோட ஸ்டாஃப், அந்த ட்ரெஸ் போடுறத சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட போட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து காட்ட முடியாதுல்ல. ஸோ ரொம்ப என்னோட டான்ட்ரம்ஸ், என்னோட திட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்த என்னோட அசிஸ்டன்ட் குமார், என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகம், என்னோட காஸ்டியூமர் சுப்பாராவ், அவர்லாம் அவ்வளோ டென்ஷன் ஆகுனா, ஏன்னா அந்த கேரவன்ல தான் வந்து காட்ட முடியும். ஏன்னா அவ்வளோ டயர்ட் ஆயிடுவோம், ட்ரெயின் அவுட் ஆயிடுவோம், டிஹைட்ரேட் ஆயிடுவோம், சுத்தமாக மைண்டே வேலை செய்யாது. ஸோ என்னோட கோபம் எல்லாத்தையும் அவங்க தான் இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவங்களும் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னோட இந்த படம் கிட்டாச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்கு. ஸோ அதுக்கு அவங்களோட பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், இவ்வளோ பெரிய ஒரு ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சூப்பர் ஹீரோ ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முன் வந்த யூடிவி மோஷன் பிக்சர்ஸ்க்கும் என்னோட ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷலாக சவுத் ஹெட் தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே 24 hours அவர் ஒர்க்ல இருப்பாரு. நைட்டு 12:30 ஃபோன் பண்ணால் கூட அவர் உடனே அவர் பிக்கப் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்ல ஒரு மனிதர். ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிச்சயமாக இந்த படம் ரோனி ஸ்க்ரூவாலா அண்ட் சித்தார்த் ராய் கபூர் பார்த்துட்டு இருந்துச்சுமா, அவங்க வந்து அவங்க பெருமைப்படுவாங்க. இது ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பட் அவர்கிட்ட நான் கேட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணுங்க சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாட், தேங்க்ஸ் எல்லாட். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப ரொம்ப நாளாச்சு, ஏன்னா தமிழ் படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. 5வதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, தம்பி குட்டையும் வந்து சரியாக வரல. ஸோ ஏன் மீட் பண்ணலன்னா முடிவெடுத்தோம். 5வதுக்கப்புறம் ஒரு பெரிய படம், பெரிய படம் வரட்டும், அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணுவோம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் மீடியா ப்ளஸ் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அது வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலி மீடியா கிட்ட இருந்தே கொஞ்சம் விலகிட்டு இருந்தேன். கரெக்டாக வெயிட் பண்ணும்போது தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. முகமூடி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கொண்டு வந்ததே மிஷ்கின். திருப்பி ஒரு 5வதுல இன்னொரு பெரிய பிரேக் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி கெரியர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ட்ராக் போகும்போது திருப்பி மிஷ்கின் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்சிது. ஸோ இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் முகமூடி. இந்த கேரக்டர் வந்து என் கேரக்டர் பேர் அன்புச்சாமி, ரொம்ப கொடூரமான வில்லன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுன்றது. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 2-3 படங்களுக்கெல்லாம் வந்து வில்லன் கேரக்டர்ஸ்க்காக எங்களோட பெரிய படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, பட் அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் மிஷ்கின் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து அதான் மிஷ்கின் சொன்ன மாதிரி அவர் மேலே இருக்கிற பிலீஃப் இந்த படம் என்னை பண்ண வச்சுது. ஸோ அண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் சித்திரம் பேசுறியெல்லாம் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் அந்த அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை.
ஐ ஹோப் யூ வில் கிவ் இட். அண்ட் இந்த படம் மூலமாக ஐ கேன் சே தட் சில்வா சார் அண்ட் ஆக்டர் ஜீவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங்காக எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி மிஷ்கின் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் விஷயம், ஓரளவுக்கு 99% எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவராக இருப்பாங்க எல்லாருமே, அது எப்படின்னு தெரியல. அந்த அமைப்பு அப்படிதான், அவங்க தான் ஆக்சுவலி என்டர் ஆகும் அவங்க செட்டில். ஸோ பியூட்டிஃபுல் டைம் வித் பியூட்டிஃபுல் பீப்புள் அண்ட் வித் பியூட்டிஃபுல் க்ரூ அண்ட் தேங்க்யூ யூடிவி. அண்ட் அபவுட் மிஷ்கின் பற்றி அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு சே, ஹீ வில் பி கெட்டிங் இன்டர்நேஷ்னல். அது வந்து சித்திரம் பேசுறதுக்கு அப்புறமே ஐ யூஸ் டு டெல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுவாங்க, மிஷ்கின் வந்து த நேம் வில் கம், மிஷ்கின் இஸ் கோயிங் டு கம் அப் பிக் வே. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் அஞ்சாவதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஆமா இஸ் லைக் இஸ் ஓகே குட், பட் ஆஃப்டர் நவ் முகம்மூடி இஸ் கோயிங் டு பிளேஸ் இன் தேர். இன்னும் வித்தின் ஃபியூ இயர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீஸ் கோயிங் டு மேக் தமிழ் சினிமா பிக், ஹீஸ் கோயிங் மேக் இட் வெரி பிக் ஆஸ் மீன் தமிழ் சினிமா வெரி ப்ரவுட் ஆஃப் மிஷ்கின். ஸோ அதான் உங்கள் சப்போர்ட் வந்து வி ஆல் நீட் இட். Thank you very much. So thank you for giving me this opportunity, I mean, to be a part of this big, really big movie. And our director has been very supportive during the whole filming process, and so has Jeeva and Naren. They've both been, you know, they'll give me some tips or there's something, there's always fun that's happening. And Kay, I mean, you've done a great job. The anthem is going to be an anthem for sure. Yeah. And thank you for giving me again, yeah, UTV. I couldn't ask for a better debut in this industry. And I'd like to thank Satya sir also, because the cinematography in this movie is brilliant. So thanks to him, because these guys make me look good, so thanks for that. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபஸ்ட்டு யுத்தம் செய்தி படத்தை வந்து டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதில் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டைரக்டர் பற்றி எனக்கு வெளியில் கேள்விப்பட்டது படித்தது இதை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு பயங்கர பயமாக இருந்தது. என்னோட டைரக்டர் மிஷ்கின்னா வந்து இல்லை நான் போகும்போது நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் தப்பாக நினைக்காதுன்னு இங்கே போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரவுடி கிண்டல் மாதிரி தான் இருக்கு என் ஆஃபீஸு அப்படின்னு ஒரு பயந்து தான் உள்ளே போனேன். அந்த உள்ளே போனால் அது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் இது ஒரு ஒரு டிசிஎஸ்சி இன்ஃபோசிஎஸ்சி இந்த மாதிரி உள்ளே பார்த்தா எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்டைலாக நல்ல இதுவாக இருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்தோம் அவரோட ரூமில் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஒரு புக்ஸ் இருக்கும். நான் வந்து லேலாவில் இங்கிலீஷ் புக்ஸ் வச்சு படிச்சிருக்கேன். அப்போ எனக்கு சிலபஸில் இருந்த புக்ஸ் கூட நான் படிக்க மாட்டேன். நான் வந்து வெறும் கைடை பார்த்துட்டு நான் பாடல் படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு பாஸ் ஆனேன். நான் இப்போ புக்ஸ் படித்து அதுக்கப்புறம் அவர் கூட பேச பழக பழக அவரை பற்றி வெளியில் என்ன பேசுகிறாங்க என்ன விஷயம் எப்படி அந்த மாதிரி ஒரு அவரை பற்றி ஒரு பேர் வெளியில் பரவி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட நான் பழகினதுக்கு நான் உண்மையிலே என்னோடய லைஃப்பில் நான் பழகின ஒரு நல்ல ஒரு மனிதரில் அவர் ஒருத்தர். அவர் கண்டிப்பாக வந்து நான் முந்தி பழகின சினிமா கம்பெனிலாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் திருப்பி எனக்கு ரீஎன்ட்ரி இது ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு யுத்தம் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படம் எனக்கு கொடுத்தாரு. இந்த படம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து நான் டேரக்டராக இருந்திருந்தா கூட எனக்கு இந்த கேரக்டர் நான் எனக்கு கொடுத்துருந்துருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அவ்வளோ எக்ஸலண்ட் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும் அதுக்காக வந்து ஒரு 6 மாதம் ட்ரைனிங் குங்ஃபூ ட்ரைனிங் எல்லாம் போயிருந்தேன். அப்போ அந்த ஒரு கேரக்டருக்காக அதுவும் டேரக்டர் மிஷ்கின் அவர் மேலே இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையினால்தான் நான் வந்து அந்த ஒரு 6 மாதம் மூணும் கஷ்டப்பட்டு பண்ணேன். நரேன் சார் அவரும் வந்து என் கூட கிளாஸ்க்கு வந்தார். அவர் ஜீவா சார் வந்து ஏற்கனவே ஒரு 9 வருஷம் குங்ஃபு கற்றுக்கிட்டவர். இந்த படம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மிஷ்கின் சாருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முகமூடிங்கிற ஒரு ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு படமே எனக்கு ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி 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 குட் பிரேக்.
பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் ஆச்சு, மீன் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆச்சு, பட் ஒரு பாட்டாக இருந்தாலும் இட் பிகேம் குவைட் பாப்புலர். அது அது இந்த படத்தில் அதுக்கு மேலே எனக்கு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சாங், மூணு சாங்ஸ், மூணு சூப்பர் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ வாய முடிசு மாறுடான்னு ஒரு பாட்டு, பாட்டு வந்து ஆலாப் ராஜு பாடியிருக்காரு அண்ட் கார்கி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி யூத்ஃபுல், அட் த சேம் டைம் ஒரு ஃபுட் டேப்பிங் மெலோடியஸ் சாங். அண்ட் இந்த சாங் அடுத்த சாங் வந்து மாயாவி. மாயாவி வந்து இட்ஸ் அகெயின் அ மெலடி மெலடி சாங், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபாஸ்ட் பேஸ் சாங், ஒரு அட்வென்ச்சர் மாண்டாஜஸ் மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது அந்த மாதிரி லாட் ஆஃப் ஒரு வி கேப் த சாங் ஒரு ஃபாஸ்ட் டெம்போ, பிகாஸ் வி ஐ திங்க் த டைரக்டர் வாஸ் பிளானிங் டு சூப்பர் இம்போஸ் இட் ஆன் ஒரு அட்வென்ச்சர் சீக்வன்சஸ் மாதிரிலாம். அண்ட் மூணாவது இருக்கிற பாட்டு திஸ் இஸ் த பார் சாங், குடி வாழ்த்துன்னு சீரியல் தமிழில் டைட்டில் இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து மிஷ்கின் சாரே எழுதி பாடியிருக்காரு. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த சாங்க்கு நடுவில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் வயலின் சோலோ ஒன்று வருது. ஸோ அது வந்து கல்யாண் சார் வயலினிஸ்ட், அவர் இஸ் அ வெரி சீனியர் மியூசிஷியன், இஸ் பீன் பிளேயிங் ஃபார் அரௌண்ட் 40 இயர்ஸ். ஸோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த திடீர்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த லைன் என்னன்னா, போதை இல்லாத சந்தோஷமா ராஜா இல்லாத சங்கீதமா அப்படின்னு. ஸோ அந்த லைனுக்கு திடீர்னு நாங்கள் சாங் எல்லாம் ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு வித்தவுட் ஓகே அந்த இடத்துல ஒரு வை டோன்ட் இன்க்ளூட் ஒரு ராஜா சாரோட ஒரு ஓல்டு மெலடி சாங். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தென் அன்னக்கிளி பாட்டோட ஒரு மெலடி இட் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு அமைஞ்சது அந்த 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 இடத்துக்கு. இட் பிகேம் அப்ராப்ரியேட். ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு அவர், பட் வி யூஸ் திஸ் ஒன் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி யூனோ இட் ஜெல் வித் த சாங் கம்ப்ளீட்லி. அண்ட் அந்த சாங்கே ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஃப்ளேவர் கொடுத்தது அந்த தட் ஹோல் பீஸ் ஆஃப் சோலோ. அண்ட் அதான் அந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி குவைட் சக்ஸஸ்ஃபுல், எல்லாரோட மனசில் ஈஸியாக பதிகிற மாதிரி ஒரு டியூன். அண்ட் ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பத்திரிகையில் நான் படித்த ஏதோ மான பலன் நிஷ்கின சண்டை எடுக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனோம்னா, அத்தனை எஃப்கில் சண்டை வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் என்ன சொல்றது பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் இங்க நான் வந்து இது வந்து என்னோட இருதாவது படம், நான் ப்ரொடியூஸ் பண்ற இருதாவது படம். அதில் பார்த்தீங்கன்னா என் டைரக்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து தனவீதி கூட சண்டை போட்டுட்டு படம் நின்று போச்சோ இல்லை படம் முடியலன்னு வராது. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம். எனக்கு மிஷ்கின் சார் வந்து கிரேட் லேர்னிங் யூனிவர்சிட்டி, அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நான். இன்ஃபேக்ட் என்னுடைய அதர் டைரக்டர்ஸ் கிட்ட நான் சொல்றது, அந்த மனுஷரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பேஷனேட்லி மேட்னஸ் அதாவது சொல்லுவாங்க, பேஷனே மேட்னஸ் சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு மேட்னஸான ஒரு இயக்குனர் அவர். அவருக்கு இருக்கிற அந்த விஷன், அவருடைய ஷாட் எப்படி வரணும், அவருடைய ஆக்டர்ஸ் எப்படி நடிக்கணும், கேமரா எப்படி வைக்கணும், கொரியோகிராஃபி எப்படி இருக்கணும், டான்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், ஃபைட் எப்படி இருக்கணும்ன்றது வந்து அத்தனை இன்வால்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய இயக்குநர்களுக்கு. ஏன்னா சரி கொரியோகிராஃப் அவங்ககிட்ட விட்டுடலாம், ஃபைட் அவங்ககிட்ட விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவு வந்து டெலிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து கம்ப்ளீட்டா என்னுடைய ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு ஃப்ரேமும் என்னுடையதா இருக்கணும், என்னுடைய ஸ்டாம்ப் இருக்கணும். நீங்க பாத்தீங்க அந்த சாங்ல, நாட்டில் சாங்ல ஒரு லாங் ஷார்ட், அந்த பார் செட்டப் பாத்தீங்கன்னா 2000 பாட்டில் எடுத்தோடனே இவங்க சொன்னாரு, இவ்வளவு பெரிய செட்டு கிரியேட் பண்ணி 25 லட்சம் ரூபாய் ஒரு பார் சாங்க்கு ஒரு செட்டு அப்படின்னாரு. பார் சாங்க்கு இவ்வளவு பெரிய செட்டு எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். நீங்க பாருங்க சார் கடைசியில் எப்படி இருக்கு அப்படின்னாரு. 24 லாக்ஸ்ல அந்த செட்டு போடும்போது கடைசியில் அந்த செட்டு போட்டு நான் உள்ள போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப புதுமையா ஒரு செட்டு. அவர் அவ்வளவு பெரிய செட்டு போட்டதுக்கான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாங் ஷாட்ல தெரிஞ்சிருக்கும். ஆரம்பிச்சு ஒரு ஆள் வாக் பண்ணி பாட்டில் எடுத்துட்டு அப்படியே போய்க்கு இறங்க வரா, கம்ப்ளீட்டா ஒரே ஷாட்ல அவ்வளவு பெரிய செட்டை காமிச்சாரு. அவருடைய விஷன் இந்த படம், அந்த படத்துக்கு வந்து ஒரு சாதாரணமான படமா நடக்கும், ஒரு இன்டென்ஸான ஒரு கதை, எங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு கதை. எனக்கு படிச்சவங்க நான் சொன்னேன், இந்த கதை வந்து பிரமாதமா பாராட்டப்படும் கதை. ஏன்னா அஞ்சாதே யுத்தம் செய், யுத்தம் செய் வந்து ஒரு ஃபைட்டுக்கு இன்டர்வல் ஃபைட்டுக்கு எல்லாரும் வந்து நாங்களும் கிளாப் பண்ணோம். நான் வந்து ஞாபகம் இருக்கு ஐநாக்ஸ் தியேட்டர்ல படம் பார்த்தோம், ஒரு பென் நைஃப் வச்சுட்டு அவர் பண்ண ஒரு ஃபைட்டுக்கு எல்லாரும் நம்ம மீடியாலுமே சரி எல்லாருமே பாராட்டின ஒரு ஃபைட்டு தான் இந்த படத்துல. ஒரு 4 ஃபைட் அந்த மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்கான ஒரு படம், கம்ப்ளீட் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்றது வந்து டார்க் நைட் அதாவது முதல்ல சொன்னா அந்த இது இல்லாம இந்தியன் சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கதை. கதைக்காக இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும், மிஷ்கினுடைய இயக்கத்துக்காக பேசப்படும், அவளை சேர்ந்து அவருடைய டெக்னீஷியனாக பேசப்படும். முக்கியமா இதுல நடிச்ச
ஜீவா மரியன் பூஜா எப்படி நாசர் சார் செல்வாக்காக கண்டிப்பா பேசப்படும். இந்த படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பகுதியில பாத்தீங்கன்னா வந்து ஜீவாவுடைய கேரக்டர் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். எப்படி வந்து எந்த ஒரு சமூகத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஜாலியா திரியிற ஒரு பையனா நான் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு பார் சாங் தான் அது. நீங்க மறுபகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞன் வந்து அப்படியே அந்த மனிதர் வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான், ஒரு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு மனிதர் ஆகிறார் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு சாங். இதை பற்றி நான் குத்துப்பட்டு வைக்கல, ஏன்னா வந்து தேர்ட் ஆக்டில் வந்து நான் அது ஏன்னா இப்போ கதையினுடைய வேகம் அவ்வளோ வேகமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு குத்துப்பாட்டை வச்சு இந்த படத்தை வெற்றி பெறணும்னு ஆசைப்படல, அதனால தான் ஓடிச்சுன்னு சொல்லி வேணாம். ஏன்னா அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இதில் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த 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 பெண்ணை நான் எடுத்துட்டேன். இப்போ ப்ரூஸ்லின்னு சொன்னால் தான் ஆக்சுவலாக படத்தில் ஒரு சீனிலே வரும், அவங்க தாத்தாட்ட வந்து நான் என்னவா ஆகணும்னு சொல்லும்போது நான் ப்ரூஸ்லி ஆகணும்னு சொல்லுவார் ஆக்சுவலாக. அப்போ ஏன்னா நீ ப்ரூஸ்லி ஆகணும், இல்லை தாத்தா நான் ப்ரூஸ்லி ஆகணும், இல்லை இல்லை ப்ரூஸ்லி மாதிரி நீ ஆக முடியாது, நீ உன்னை யோசிச்சுப்பார், உனக்குள்ளே கேட்டுப்பார், உனக்குள்ளே நீ ரொம்ப ஆழமாக கேட்டுப்பார், நீ என்ன ஆகணும் உனக்கு தெரியும், ஏன்னா ப்ரூஸ்லி அப்படி தான் கேட்டார், அவர் பெரிய ப்ரூஸ்லி ஆனார் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு டயலாகவே படத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நரேன் வில்லன்னு இல்லை, எனக்கு புதுசாக ஒரு யாராவது ஒருத்தவங்க வில்லன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். ஒரு ஸ்டார்க்காக யாராவது எப்பயுமே பண்ணவங்க வேணாம்னு பார்த்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நரேன்ட்டு ஒர்க் பண்ணி ஆக்சுவலாக. நான் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் எல்லாரும் உட்காந்து அஸ்டண்டாட்டில் உட்காரும்போது யார் வில்லனாக போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பசங்க நிறைய ஆப்ஷன் சொன்னாங்க. திடீர்னு நான் சொன்னேன் வந்து எங்கடா நரேன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டு திடீர்னு எனக்கு நரேன் போட்டேன் என்னோடனே அஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. நான் உடனே அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி நரேன் வந்து அப்போ எங்கள் காலிக்கட்டில் எங்கே இருந்தான், டேய் நீ நடிக்கிறடான்னு கேட்கும்போது அவன் சொன்னால் வந்து அப்போ வில்லனை தானடா அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக. ஸோ இமீடியட்டாக நீ புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் முறையோர் இஸ் அ வெரி ஒரு நான் எப்படி சொல்லுனா ஒரு அழகான ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டருக்கு தேவை ஒரு பெஸ்ட்டு கிளேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஒரு ஆக்டர் ஹேஸ் டு பி அ பியூட்டிஃபுல் கிளே. நரேன் இஸ் அ பியூட்டிஃபுல் கிளே. ஐ கேன் மோல்ட் இன் டு எனி லெவல் ஆக்சுவலி. இப்போ எனக்கு தெரிஞ்சு நரேன் ஒரு ரெண்டு நரேன் தான் கேட்டிருக்கேன், ஒரு 200 நரேனை வந்து என்னால் மோல்ட் பண்ண முடியும். அந்தளவு உள்ள ஒரு ஒரு பயங்கர டேலண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர். என்னுடைய ஃபோட்டோகிராஃப் 4 ஃபோட்டோகிராஃப் நான் இப்போ அவனோட நான் சேர்ந்து எடுத்ததை வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னை எந்த நடிகரும் அந்தளவு ஒத்து பார்த்ததே கிடையாது. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து என்னை ரொம்ப ஒத்து ஒரு தாட்டு கூட இல்லாமல் ஒத்து கேட்பான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் ஈஸ் அ வெண்டாபிள்ஸ் ஆக்டர். ஸோ அதனால தான் நரேனை வந்து ஐ நான் ஏதோ ஒரு இதில் எடுத்து போட்டேன், ஆனால் நவ் ஐ ரியலைஸ் இஸ் லிட்ரலி ஸ்கோர்ட் இன் தட் கேரக்டர். என்னுடைய 4 படங்களும் நான் வந்து என் படம் வந்து ப்ரெஸ் பீப்புளோட நான் மீட் பண்ணும்போது எனக்கு கிராஸ் போட்டு சித்ரா சுவாமிநாதன் நான் இழந்துட்டேன். அவர் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். இந்த இந்த படத்தில் வந்து ஒரு 2வது தீம் வந்துருக்கு, அது வந்து லல்லபி ஃபார் லாஸ்ன்னு சொல்லிட்டு. நான் அவரை போய் அவருடைய அவர் உடலை பார்க்கும்போது அதே மாதிரி அந்த சிரிப்பில் தான் இருந்தார், அப்படியே அந்த அந்த பாடி அந்த வெள்ளை பேண்ட்டில். எனக்கு ஒரே ஒரு ஆசை எந்திரிச்சு நின்று எனக்கு ஒரு கிராஸ் போட்டுற மாட்டார்னு நான் எதிர்பார்த்தேன். கடைசி வரைக்கும் அவர் போடலை. அவர் மகனை இங்கே பார்த்தேன், அவர் சொன்ன வந்து அவருக்கு ஒரு கடுமையான ஒரு விஷயம் சொன்னேன், என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து கிராஸ் போடணும்னு சொன்னேன். அவர் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். என் படத்தில் வர அந்த 2வது அந்த லாஸ் லல்லபி ஃபார் லாஸை வந்து நான் சித்ரா சுவாமி எனக்கு டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.